கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. விகிதமுறு கோவைகளினுடைய கூட்டல். விகிதமுறு கோவைகளினுடைய முதல் விகிதமுறு கோவைன்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா? வெரி குட். பி பை கியூ வடிவில் இருக்கும் ரைட்டுங்களா? தொகுதி பகுதி, நியூமரேட்டர் டினாமினேட்டர். இப்ப இதுல பகுதிகள் சமமா இருக்குது. பகுதிகள் எப்படி இருக்குது? பகுதிகள் சமமானதால் ஒத்த பகுதியை உடைய விகிதம் ஒரு கோவையை கூட்டலாம். பகுதிகள் வந்து சமமா இருக்குது, ஒரே மாதிரியான பகுதி தான் இருக்குது, அதனால கூட்டலாம். ஆனா மேல இருக்கக்கூடியது நீங்க என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். புரியுது அடிக்கன்னு? முத இதை எடுத்து எழுதிக்கலாம் ரைட்டா. ஆக்சுவலா பரீட்சையில் அப்படிதான், எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னு divided by x minus 2 plus x into 1 minus x divided by x minus 2. சரியாடா கண்ணா? புரியுதா? புரியலையா? இப்ப இது என்ன பண்ணணும்? நம்ம பகுதிகள் சமமானதா ஒத்த பகுதிகளை உடைய விகிதம் ஒரு கோவையை கூட்டலாம். ஆனா மேல இருக்கிறத முதல் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x into x என்னது? x squared பிளஸ் ஒன்னு பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் ரைட்டா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு பிளஸ் எக்ஸ் இன்டு ஒன்னு, ஒன்னு பெருக்கல் எக்ஸ் எக்ஸ். அடுத்த என்னது? மைனஸ், ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. தெரியுதடி கண்ணு? ஏன்னு ஏ டு த பவர் ஆஃப் a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n. பெருக்கலில் அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்ட வேண்டும். அப்ப x இன் அடுக்கு என்ன? ஒன்னு அர்த்தம். இந்த இடத்துல x பெருக்கல் x ரோம்ல, அப்ப x இன் அடுக்கு ஒன்னு பெருக்கல் x இன் அடுக்கு ஒன்னு. அப்ப x இன் அடுக்கு ஒன்னு கூட்டல் ஒன்னு, x இன் அடுக்கு ரெண்டு. அதுதான் கணிங்க. சரியா? அடுத்தது x மைனஸ் ரெண்டு. சரியா? இப்ப என்னது? ஒரே மாதிரி இருக்குதா? அப்ப என்ன எடுத்துக்கணும்? பொதுவானதை எடுத்துரும் ரைட்டா. இத ரெண்டுக்கும் என்ன எடுக்கணும்? பொதுவா சமமாக உள்ள பகுதிகளை பொதுவா எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? தொகுதிகளை கூட்ட வேண்டும் ரைட்டா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், அடுத்து என்னது? பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு. இது ரெண்டு எப்படி இருக்குது? சமமா இருக்கு. இது ரெண்டு என்ன இருக்குது? சமமா இல்லாம இருந்திருந்தா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்திருப்போம்? மீப்போமா கண்டுபிடிச்சிருந்திருப்போம். இப்ப சமமா இருக்கிறதுனால பொதுவானதா எழுதியிருக்கோம் ரைட்டா. அதுக்கப்புறம் என்னது? எது ரெண்டு கேன்சல் ஆகும் இதுல? வெரி குட். யார் சொல்றீங்க? பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அடுத்தது எக்ஸ் பிளஸ் எக்ஸ். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்னது? ரெண்டு எக்ஸ் டைரக்டா போடுறதுனால போடலாம், இல்ல ஸ்டெப்போட எழுதிட்டு அப்புறம் செய்யறதுனால செய்யலாம். டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு. அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்னது? ரெண்டு எக்ஸ், ரெண்டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு. அவ்வளவுதான் ரைட்டுங்களா? புரிஞ்சுதா? ரெண்டாவது கணக்கு, எக்ஸ் பிளஸ் ரெண்டு பை எக்ஸ் பிளஸ் மூணு பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு. எக்ஸ் பிளஸ் ரெண்டு பை எக்ஸ் பிளஸ் மூணு, முத கணக்கு எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் ரெண்டு பை எக்ஸ் பிளஸ் மூணு பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு. பகுதிகள் சமமா இருக்குதா? இல்ல. புரியுதுங்களா? டினாமினேட்டர் சேமா இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல். புரியுதா? ஏன் குறுக்கு பெருக்கல்? மீ போ மா காண. புரியுதுங்களா? என்னது? மீ போ மா காண. மீ போ மா காணும்போது என்ன வரும்? இதனுடைய சமான பின்னம். புரியுதுங்களா? இப்ப இதை எதால பெருக்கணும்? இந்த தொகுதியையும் பகுதியையும் எக்ஸ் மைனஸ் ரெண்டால பெருக்கணும். புரியுதுங்களா? எக்ஸ் பிளஸ் ரெண்டு பை எக்ஸ் பிளஸ் மூணு, இதை எதால பெருக்கணும்? எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு. தொகுதியையும் பகுதியையும் எக்ஸ் மைனஸ் ரெண்டால பெருக்கிறோம். எதுக்காக? மீ போ மா காண்றது. ரெண்டு பகுதியும் சமமா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப இதை எக்ஸ் மைனஸ் ரெண்டால பெருக்கணும்னா இங்க எக்ஸ் பிளஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு வரும். அப்ப இதை எதால பெருக்கணும்? எக்ஸ் பிளஸ் மூணால பெருக்கணும்.
புரியுதுங்களா? அடுத்தது பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூணு பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூணு. இப்ப பாருங்க பகுதிகள் எப்படி இருக்குது, சமமா இருக்கு ரைட்டா? பகுதிகள் எப்படி இருக்குது, சமமா இருக்கு. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும். ஏன்னா ஒத்த உறுப்புகளா மாறி இருக்கு, பகுதிகள் சமமா இருக்கு, டினாமினேட்டர் சேமா இருக்கு. இப்ப அதை கூட்டுறதுக்கு முன்னாடி முத இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப இது என்ன பண்ணணும், இது என்ன அமைப்புல இருக்கு, ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி அமைப்புல இருக்கு. இது எப்படி இருக்குது, ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி அமைப்புல இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அமைப்புல வரும். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம், ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர். புரியுதுங்களா? ரெண்டு ஸ்கொயர்னா என்னது, நாலு. சோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் நாலு. சரியாடி கண்ணு, என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு. இப்ப டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் மூணு இன்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. சரியாடி கண்ணு, இதை அப்படியே வச்சுக்கிறோம், பெருக்க வேண்டாம். புரியுதுங்களா? ஏன்னா மறுபடியும் அடுத்தது செய்யலாம். நம்ம பொதுவான இது பெருக்கி ஏன் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணோம், அதனால இதை அப்படியே வச்சுக்கோம். சரியாடி கண்ணு, அடுத்தது பிளஸ் இங்க என்ன இருக்குது, x மைனஸ் ஒன்னு பெருக்க x பிளஸ் மூணு. முதல் கவனிங்க, இங்க x இன்டு x, x ஸ்கொயர். புரியுதுங்களா? அடுத்தது மைனஸ் ஒன்னு இன்டு x மைனஸ் x. சரியா? அடுத்தது எது வரணும், பிளஸ் மூணோட வரும். x இன்டு பிளஸ் மூணு. புரியுதா? அப்ப என்ன வரும், பிளஸ் மூணு x. புரியுதா? அடிக்கணே என்னது, பிளஸ் மூணு எக்ஸ். அடுத்தது என்னது, எக்ஸ் இன்டு மைனஸ் ஒன்னு இன்டு பிளஸ் மூணு. அப்ப என்ன வரும், மைனஸ் த்ரீ. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஒன்னு இன்டு த்ரீ த்ரீ. புரியுதா? ஒன்னு பெருக்கல் மூணு. இது இது அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்டு எக்ஸ் பிளஸ் மூணு. சரியாடா கண்ணா? இப்ப இப்படி பெருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ற குழந்தை, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க அப்படிங்க. சரியா? சில நேரம் இந்த முற்றொருமை, இயற்கணித முற்றொருமை வந்து கூட ஞாபகம் இல்லாம கூட இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. அப்ப என்ன பண்ணிக்கோங்க, இப்படி எழுதிக்கோங்க, நல்லா கவனிங்க. எக்ஸ் மைனஸ் ஒன்னு, அடுத்த என்னது, எக்ஸ் பிளஸ் மூணு. இதை பெருக்கி காட்டுறேன், அதே மாதிரிதான் இருக்கும். எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் என்னடாக்கண்ணா, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த பிளஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூணு எக்ஸ். மைனஸ் ஒன்னு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஓர் மூணு மூணு வந்துருச்சு அடிக்கணும். இது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அடுத்த என்னது, பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு வந்துருச்சா வரலையா? ரைட் அடிக்கண்ணே. அதனால இப்படி கட்டம் போட்டு நீங்க தாராளமா பிரிக்கலாம். பாருங்க, இதுக்கும் அப்படிதான், இந்த இதுக்கும் அப்படிதான். சப்போஸ் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி உனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணினா அதே மாதிரியே கட்டம் போடு. கவனிங்க, எக்ஸ் பிளஸ் ரெண்டு தனியா எழுதணும், எக்ஸ் பிளஸ் ரெண்டு நீங்க எழுதிடாதீங்க, எக்ஸ் பிளஸ் ரெண்டு. புரியுதுங்களா? ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு எழுதணும். அடுத்தது எக்ஸ் மைனஸ் ரெண்டு, ரெண்டு உறுப்பு இருக்குது இதுல ரைட்டா? இங்க இங்க கவனிக்கணும் நல்லா, எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த என்னது, எக்ஸ் இன்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ். அடுத்து இது என்னது, பிளஸ் ரெண்டு எக்ஸ். அடுத்தது பிளஸ் ரெண்டு இன்டு மைனஸ் ரெண்டு, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு. மிஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு தான் வந்திருக்குது, இங்க இப்படி வந்திருக்கு. எதை பாருங்க, பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இல்ல இதை இங்க எழுதிட்டு கூட நீங்க பண்ணலாம், ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு பை எக்ஸ் பிளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. ஏன் மிஸ் இன்னும் நீங்க பொதுவாகவே எழுதலன்னா, அதை இதுல இன்னும் வேலை இருக்கு. ஆக்சுவலா டைரக்டாவே எழுதலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இது வந்து செய்யறேன். மைனஸ் எக்ஸ் பிளஸ் மூணு எக்ஸ், பிளஸ் மூணு எக்ஸ்ல இருந்து இந்த எக்ஸ் கழிச்சோம்னா என்ன வரும்,
plus 2x. Correct? Plus 2x minus 3 divided by x minus 2 x plus 3. இப்ப பகுதிகள் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்கு ரைட்டா டினாமினேட்டர் சேமா இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் நம்ம தொகுதிகளை கூட்டலாம் நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம் அப்ப என்ன எழுதணும் பொதுவா எழுதணும் இத காமனா எழுதிரணும் ரைட்டா 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 ஏன் மீ போ மா எல்சிஎம் இது புரியதா இந்த ரெண்டுக்கும் ரெண்டு விகிதம் ஒரு கோவைக்கு இந்த இடத்துல எல்சிஎம் இது அதனால பொதுவா எழுதணும் ரெண்டும் சமமான உடனே இத பொதுவா எழுதிக்கணும் உடனே இது எட மாதிரி இருக்குதுன்னு கவலைப்படாத x 2 பெருக்கல் x 3 னாலும் x 3 பெருக்கல் x 2 னாலும் ஒண்ணுதான் இப்ப தொகுதிகள்ல என்ன இருக்குன்னு பாரு நியூமரேட்டர்ல x 2 minus 4 இங்க பிளஸ் தான் அதனால பிரச்சனையே இல்ல அப்படியே எழுத வேண்டியதான் பிளஸ் x 2 plus 2x minus 3 புரியுதுங்களா அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னு பாருங்க x 2 plus x 2 x square plus x square புரியுதுங்களா மொத்த உறுப்புகளை கூட்றீங்க அப்ப எத்தனை x square 2x square ரைட்ங்களா அடுத்து என்ன இருக்குது plus 2x plus 2x இங்க என்ன இருக்கு minus 4 minus 3 குறிகள் ஒரே மாதிரி இருக்குதா இருக்குதா இல்லையா minus 4 minus 3 அப்ப என்னது minus 7 by x plus 3 பெருக்கல் x minus 2 x minus 2 பெருக்கல் x plus 3 ன்னு எழுதினால தப்பு கிடையாது புரிஞ்சுதாடி கண்ணே இதுதான்டா கண்ணா விடு ரைட்டா இத பொதுவா எடுத்துட்டு இங்க மேல செஞ்சாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது மிஸ் வந்து இத கொஞ்சம் தெளிவா செஞ்சிட்டு அப்புறம் கூட்டுனே இல்லடி இத பொதுவா எழுதிட்டு இத ஃபுல்லா எழுதி கூட நீங்க இங்க கூட செய்யலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது புரியுதுங்களா இந்த பெருக்கல் இப்படி கட்டம் போட்டு கூட பெருக்குங்க சரியா அடுத்து மூணாவது கணக்கு முத என்ன பண்ணனும் பகுதிகளை பார்க்கணும் டினாமினேட்டரை பார்க்கணும் சேமா இருக்குதா இல்லையான்னு இல்லாட்டி மீப்போ மா எடுக்கணும் எல்சிஎம் எடுக்கணும் இப்ப இந்த இடத்துல x minus y இருக்குது இங்க y minus x இருக்கு அப்ப இந்த y minus x ஐ x minus y ன்னு மாத்தணும்னா என்ன பண்ணணும் இந்த இடத்த வெரி குட் இந்த கூட்டல் கழித்தலா மாறும் புரியுதுங்களா முத கணக்கு எழுதிக்கோங்க x cube by x minus y plus y cube by y minus x இதா கணக்கு இந்த இடத்துல x cube by x minus y ன்னு இருக்கு புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியல இப்போ இந்த y minus x என்னவா எழுதணும் x minus y ன்னு எழுதணும் இது என்னன்னு மாத்தணும் x அப்பதான் கூட்ட முடியும் நம்மளால அப்ப என்ன அர்த்தம் கூட்டல் எதிர்மறை இந்த இடத்துல புரியுதுங்களா அப்ப என்ன அர்த்தம் கழித்தல் கூட்டல் தான் இந்த இடத்துல என்ன வரணும் கழித்தல் புரியுதுங்களா அப்ப நமக்கு இங்க என்னவா மாறுது கழித்தல் y cube இந்த இடத்துல என்ன வரும் கழித்தல் y minus y plus x ரைட்டா டிகன இதனுடைய கூட்டல் எதிர்மறை என்னது குறிகளை மாத்துறோம் இப்போ இந்த குறி மாறி இருக்கா இல்லையா நம்ம எப்பவுமே கழித்தல் கொடுத்தா கூட்டலா பண்ணுவோம் அப்ப இங்க குறிய மாத்துவோம் இந்த இடத்துல கூட்டல கழித்தலா மாத்துறோம் வேற ஒண்ணும் இல்ல இப்போ இது கழித்தல்னும் போது இதனுடைய குறிகள் மாறுமா மாறாதா மாறணும் புரியதா plus y னா minus y minus x னா plus x அப்ப அடுத்ததுல மாத்தி எழுதிக்கலாமா நம்ம x cube by x minus y கண்ணு இது ஒரே ஸ்டெப்ல செஞ்சிரலாண்டி கண்ணு நான் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இன்னும் புரிதல் ஜாஸ்தியா இருக்கணும்ன்றதுக்காக செய்றேன் minus y cube by plus இருக்கறத முத எழுதிரலாம் x minus y இப்ப பாருங்க பகுதிய டினாமினேட்டர் பாரு பகுதிகள் எப்படி இருக்குது வெரி குட் சமமானதால் அப்ப பொதுவானதை எழுதிக்கலாமா என்னது x minus y மேல என்ன இருக்குது x cube minus y cube சரியா இப்ப இது என்னது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி இயற்கணித முற்றுரிமை அப்ப காரணிப்படுத்துக சூத்திரம் எழுதணும் புரியுதுங்களா என்ன ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம் a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square தெரியலனால இப்ப கத்துக்கோ a cube minus b cube equal to minus இருக்கனால a minus b into a square minus வந்தா plus ab minus வந்தா plus ab plus ab plus b square அதே மாதிரி x க்கு எழுதுறீங்களா என்ன வரணும் x minus y into x square plus xy plus y square by x minus y
சிலருக்கு இந்த பிராக்கெட் போடலன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இல்லைன்னு குழந்தைங்க நினைச்சுக்கிறீங்க. கிடையாது ராகனா, எக்ஸ் மைனஸ் ஒய் இங்க வெறும் இந்த ஒரு டேர்ம் இருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், பிராக்கெட் போடல அவ்வளோ. புரிதல் வேணும்னா நீ பிராக்கெட் போட்டுட்டு கூட கேன்சல் பண்ணிக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், ரைட்டா. அப்ப மீதி என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். புரிஞ்சுதா, ரைட்டா? தேங்க்யூ. ஸ்கிரீன்ஷாட் ரைட்டா, புரிஞ்சுதா? ரைட். ஏன்னா ஒரு இவங்க கேட்டிருந்தாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் பண்ணுங்க மிஸ், அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க, நாங்கள் அதுக்காக தான், ரைட்டா?